Hi friends, subscribe to my channel, click the icon bell, like, comment and share. Hi friends, corona nala mudiye vatta mudiyala daadiye vatta mudiyala mudinjalukku stay at home veetla saapattu na iniki or saapattu senjiruken sondama kaala breakfast okay namba saapattu paakalama ஹே இதான் என்னோட காலை பசையாறு இன்னைக்கு. ஸோ ஒரு சைட்டில் வந்து டூனா போட்டிருக்கேன், சீஸ் வச்சுருக்கேன். மை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் விட் பனானா. நான் செஞ்ச இந்த டிஷ்ஷை நானே சாப்பிட போகிறேன். ஓகே பார்க்கலாமா? டெய்லி வீட்டில் சாப்பிட்றதுனால சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் வந்து வேலை எப்பயுமே வெளியே வேலை செய்கிறதுனால டெய்லி வந்து கடை சாப்பாடு தான், டெய்லி கடை சாப்பாடு. ஸோ தான் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். வீட்லேயே டெய்லி சாப்பிட்றது, டெய்லி வீட்லேயே சமைக்கிறது, வீட்டிலலாம் வேலை செய்கிறது. இப்போ புதுசாக வந்து தானாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தானாம் தானாம்னா செடியில் நட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் சம் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ நினைக்கிறேன் முக்கால்வாசி நிறைய பேர் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வேலைக்கும் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பேண்டமிக், கொரோனா வைரஸ், எல்லாத்துக்கும் ஒரு ஃபியர்ஸ் பயம். முடிவெட்ட கூட பயமாக இருக்குது. யாராச்சும் போய்ட்டு முடி வெட்டினா அவங்ககிட்ட கொரோனா வைரஸ் நம்மளுக்கு பரவிடுமான்னு. ஸோ ஸ்டே அட் ஹோம், இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லாட்டி நான் போடுற அடுத்த வீடியோலாம் பாருங்கள். நிறைய சமையல் என் ஒய்ஃப் செய்கிறாங்க, என்னோடய சிஸ்டர் செய்வாங்க, நான் எடுத்து போடுறேன். எனக்கு சமையல் அஃப்கோர்ஸ் வராது. ஒருவேளை இந்த வீடியோலாம் பார்க்குறதுனால அடுத்ததை நானும் சமைக்க பழகலாம். அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட்டாக சொல்லுங்கள். இவங்க தான் சமையல் சமையல் குருவுங்க. இப்போ தான் நம்மளோட வாரிசு பேர் சுபிக்சன். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இவரை பற்றி. சுபிக்சன் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஓகே, இப்போ அவர் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறாரு. பனானா கூட்டுங்கம்மா. பனானாவை சொல்லுங்கள். ஏ நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேபி சாப்பிட்றாங்க. ஸோ எப்படி நம்மளுக்கு வந்து இந்த பேபி சாப்பிட்றது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ நீங்கள் சாப்பாடு ஊட்டும் போது அவங்க தலையை இப்படி திருப்புவாங்க, இல்லாட்டி இப்படி எப்படி செய்வாங்க. ஸோ அது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு கொடுக்காதீங்க அவங்க. அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஆபிசிட்டிக்கு வந்து லீட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா ஸ்டாப் பண்ணிடணும். அது வேஸ்ட் ஆகுதோ வேஸ்ட் ஆகலையோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா நம்ம வயிறு வந்து குப்பை கிடையாது, ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த லெவல் வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிப்ஸ் ஃபார் பேபி. வேறு இருக்குது, நான் அப்புறம் பேபியை குளிப்பாட்டுறதும் வேறு இருக்குது. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சீ யூ. கொரோனா வராமல் இருக்கணும்னா வீட்டு விட்டு வெளியாகக்கூடாது. வீட்டு விட்டு வெளியாகலன்னா வீட்டில் சமைக்கணும். அதனால் எங்கள் சமையலை பார்த்து நீங்களும் வீட்டில் சமைச்சு ட்ரை பண்ணி அதை நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஓகே, தேங்க்யூ.